ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திரம் செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கடந்த 6 உலகக்கோப்பையில பாகிஸ்தான் அணி பண்ணாத சாதனையை இந்த உலகக்கோப்பையில கண்டிப்பா பாகிஸ்தான் அணி வீரர்கள் செய்வாங்க அப்படின்னு பாகிஸ்தான் அணியின் முன்னாள் கேப்டனான இம்சாம் முல்லக் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த மே மாதம் இறுதி முதல் 1வது போட்டிகளுக்கான உலகக்கோப்பை இங்கிலாந்து நடைபெற இருக்கு. இதற்காக அனைத்து கிரிக்கெட் அணிகளுமே இங்கிலாந்து சென்று தீவிரமான பயிற்சியிலையும் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த உலகக்கோப்பை தொடர் குறித்து பாகிஸ்தான் அணியின் முன்னாள் கேப்டன் மற்றும் தற்போது தேர்வுக்குழு தலைவருமான இம்சாம் முல்லக் வந்து பேட்டி கொடுத்தாரு. அவர் வந்து சொல்லும் போது என்ன சொன்னார் அப்படின்னா, இதுவரைக்கும் 6 உலகக்கோப்பைகள்ல பாகிஸ்தான் அணி இந்தியா அணி கிட்ட ஜெயிச்சதே கிடையாது. கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆட்டம் அப்படின்னாலே ரொம்பவே எதிர்பார்ப்பாங்க. அதே போல பாகிஸ்தான் ரசிகர்கள் எல்லாருமே இந்தியா அணியை எப்போ பாகிஸ்தான் அணி உலகக்கோப்பையில ஜெயிக்குதோ அப்பதான் பாகிஸ்தான் அணி எழுச்சி பெறும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்த முறை அவங்களோட ஆசையை பாகிஸ்தான் அணி நிறைவேற்றும். கடந்த எத்தனையோ முறை உலகக்கோப்பையில பாகிஸ்தான் அணி ரொம்பவே வலுவா இருந்தாலும் கூட இந்திய அணி கிட்ட தோத்துருவாங்க. ஆனா இந்த முறை வந்து பாகிஸ்தான் அணி ரொம்பவே ஒரு சரியான கலவையில இருக்காங்க. இருந்தாலும் அவங்களோட தற்போதைய ஃபார்ம் தான் கொஞ்சம் கவலைக்குரிய வகையில இருக்கு அப்படின்னு இம்சாம் முல்லக் வந்து தெரிவிச்சிருக்காரு. அதே போல இந்த உலகக்கோப்பையில கண்டிப்பா பாகிஸ்தான் அணி இந்தியாவை தோக்கடிச்சு அந்த வரலாற்றுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் அப்படின்னு அவர் வந்து சவால் விட்டுருக்காரு. தற்போது நிலவைப்படி பாகிஸ்தான் அணி ரொம்ப ஒரு மோசமான ஃபார்ம்ல இருக்காங்க அப்படின்னு குறிப்பிடத்தக்கது. ஏன் அப்படின்னா, கடந்த கடைசியா விளையாடி அவங்க 10 போட்டிகள்லயுமே அவங்க தோல்வியை தள்ளியிருக்காங்க. அது மட்டும் இல்லாத இந்த உலகக்கோப்பை பயிற்சி ஆட்டத்திலையும் அவங்க வந்து கத்துக்குட்டியான ஆப்கானிஸ்தான் அணியிடம் ரொம்பவே ஒரு மோசமான தோல்வியை சந்திச்சாங்க. இருந்தாலும் அந்த அணி முன்னாள் கேப்டன் மற்றும் தற்போது தேர்வுக்குழு தலைவரான இம்சாம் முல்லக் வந்து பாகிஸ்தான் அணி உலகக்கோப்பையில இந்தியாவை தோற்கடிக்கும் அப்படின்னு சவால் விட்டுருக்காரு. என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.